ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஊர் சமையல். இன்னைக்கு நாம தீபாவளி ஸ்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரவா லட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க அதை நாம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில். ஒரு 1.5 ஸ்பூன் போல் நாம் நெய் ஊற்றிக்கலாம். இந்த லட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா நெய் தேவைப்படாது, நம்ம கொஞ்சமாக இருந்தாலே செஞ்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நெய் காஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நாம் கொஞ்சம் பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். நம்ம ரொம்ப ப்ரௌனாக வறுக்க வேண்டாம், ஏன்னா நம்ம இது கூட தான் ரவாலாம் போட்டு வறுக்க போகிறோம். அதனால் ரொம்ப கலர் மாறாமல் வறுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வறுத்தா போதும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 கப்பு போல் ரவா போட்டுக்கிறேன். இந்த ரவையை நம்ம பார்த்தீங்கன்னா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். அடுப்பை நம்ம சிம்மிலேயே வச்சுட்டு நம்ம நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். நான் அது வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ உதிரி உதிரியாக வரும் ரவை, ஒரு மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். நம்ம ரொம்ப ப்ரௌனாக வறுத்தக்கூடாது, இந்த ரவா லட்டுக்கு அந்த பதமே அதுதான். நான் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் போல் தேங்காய் துருவினது வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டு நாம் நல்லா வறுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக நெய்யும் ஊற்றிட்டு, முன்னாடி ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன், இப்போ ஒரு 1 ஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன். மொத்தமே ஒரு 2-3 ஸ்பூன் இருந்தால் நமக்கு ரவா லட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். அடுப்பை வந்து சிம்மிலே தான் வச்சுருக்கணும். நல்லா அந்த வறுக்கிற வாசம் வரும், அப்போ தான் நம்ம எடுக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்துக்கணும். அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா காஞ்சி ட்ரை ஆகிடும். அந்த நேரத்தில் நாம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இது நம்ம நல்லா ஆற வச்சுக்க போகிறோம். நல்லா ஆற வச்சுட்டு தான் நாம் சக்கரை போட போகிறோம். நம்ம சூடாக இருக்கும் போதே சக்கரை போட்டுடக்கூடாது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை எடுத்துருக்கேன். இங்கே இருக்கிற சக்கரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும், அதனால் நான் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கல. உங்கள் சக்கரை குறை குறனு இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இப்போ வாசத்துக்காக ஏலக்காவும் போட்டிருக்கேன், நமக்கு தேவையான அளவுக்கு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூடாக இருக்கக்கூடாது, அதை ஆற வச்சு தான் நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சூடாக சர்க்கரையை சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி பாகு மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்பு போல் பால் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூடாக ஊற்றாமல் ஒரு 1/2 சூடு இருக்கணும். ஒரு 1/2 பதத்தில் இருக்கும்போது நம்ம இதில் நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப சூடாக ஊற்றிட்டாலும் நம்ம சர்க்கரைலாம் மெல்ட் ஆகிடும். அதனால் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப லட்டு வந்து அழுத்தமாலாம் வராது, அது இல்லாமல் பிரிஞ்சும் போகாது, சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ரொம்பையும் தண்ணியால் கொஞ்சம் இதுவாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம தேவையான எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு, ஒரு 1/2 கப்பு பாலே கரெக்டாக இருக்கும் நம்ம 3 கப்பு ரவைக்கு. இப்போ நம்ம உருண்டை ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான ரவா லட்டு செம்மையாக ரெடியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.